அராரட் மலைக்கு அருகில் கோபெக்லி தெப்பே என்ற ஒரு இடம் உள்ளது. அது கோவெளி தொப்பை என்ற சொல்லின் மருவிய பெயரே. அதாவது தொப்பை போன்ற மந்தை வெளி என்று பொருள் கொண்ட பெயர். அங்கே 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு நிறுவப்பட்டதாக கார்பன் டேட்டிங் மூலம் உறுதி செய்யப்பட்ட உலகின் முதல் கோயில்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நீரோடி நடந்ததும் 11,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று சமீபத்திய ஆய்வுகள் சொல்கின்றன. எனவே நோவாவின் மக்களுக்கும் இந்த கோயில்களுக்கும் தொடர்பு இருக்க வேண்டும். எதற்காக அவர்கள் இதை கட்டியிருப்பார்கள்? இந்தியர்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை என்று இறந்து போன தமது பெற்றோர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நினைவேந்தல் செய்யும் வழமை உள்ளதை நாம் அறிவோம். இப்படிப்பட்ட நமக்கு நீரூடில் இறந்து போன நமது முன்னோர்களுக்கும் நினைவேந்தல் செய்யும் வழமை இருந்திருக்கும் அல்லவா? ஆம், வருடத்திற்கு ஒரு முறை நீரூடில் மறித்த நமது முன்னோர்களுக்காக மகாலய அமாவாசை என்ற பெயரில் நினைவேந்தல் செய்கின்றோம். மகா பிரளய அமாவாசை என்ற பெயரே மகாலய அமாவாசை என்று மருவியுள்ளது. இதைத்தான் திருவள்ளுவர் தென்புலத்தார் தெய்வம் விருந்தொக்கல் தானின்றாங்கு ஐம்புலத்தார் ஓம்பல் தலை என்று நிரூபிக்கிறார். இங்கு தென்புலத்தார் என்பது நீரூழியில் அழிந்த மக்களை குறிக்கிறது. இதே முறைமை ஆதி மேற்குலக மக்களிடமும் இருந்ததால்தான் தென்புலம் என்ற சொல்லிலிருந்தே டெம்பிள் என்ற கோயிலை குறித்த மேற்குலக சொல்லும் உருவானது. தென் பிளஸ் புலம், தென்புலம், டெம்புலம், டெம்பிள். எனவே நோவாவின் மக்கள் கோபெக்லி தெப்பேயின் டெம்பிள்களை நிர்மாணித்து ஆண்டுக்கு ஒரு முறையாவது அங்கு நினைவேந்தல் மேற்கொண்டிருக்க வேண்டும். இதன் அடிப்படையில்தான் இலங்கையில் ஆதியில் காலே என்னும் இடத்தில் நீத்தாருக்கு நினைவேந்தல் செய்யும் காளி கோயில் இருந்திருக்க வேண்டும். இதேபோல இந்தியாவின் தென்முனையில் நீத்தாருக்கான தெய்வமான கங்கையம்மாவுக்கு கன்னியாகுமரி கோயிலும் எடுக்கப்பட்டது. இந்த கோயிலில் நீத்தாருக்காக வழிபட்டு குமரிக்கடலில் பிண்டமிடவே அகில இந்தியாவிலிருந்தும் மக்கள் ஆதிகாலத்தில் மகாலய அமாவாசை என்று வருகை தந்தனர். அவர்களின் வருகையே யாத்ரா எனப்பட்டது. யா என்பதற்கு தெற்கு என்று பொருள்படும். யா பிளஸ் தரை, யாத்தரை, யாத்ரா. ஆக இந்தியாவின் தென்தரைக்கு நீரூழியல் நீத்தாருக்கு நினைவேந்தல் செய்ய வருவோரின் பயணமே யாத்ரா எனப்பட்டது. ஆனால் இன்று அந்த சொல் பொதுவான ஆன்மீக பயணத்திற்கான சொல்லாகிவிட்டது. இந்தியாவின் தெற்கே நீரூழியல் மக்கள் மறித்ததால்தான் தென்திசை யமதிசை என்று பெயரிடப்பட்டது. இந்திய மக்கள் நீரூழியில் உயிர் நீத்த தமது முன்னோர்களுக்கு நினைவேந்தல் செய்தது போலவே நோவாவின் மக்கள் கோபெக்லி தெப்பேவில் தாங்கள் நிர்மாணித்த கோயிலில் நினைவேந்தல் செய்தனர். அந்த கோயில்களின் நடுவில் இரண்டு டி வடிவ கற்றூண்கள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த இரண்டு தூண்களும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நீத்தார் அழிந்த திசையை நோக்கி நீத்தாரை வழிபடுவது போல அமைக்கப்பட்டுள்ளது. அதை உண்மை என்று நிறுவும் சான்றுதான் இந்த தூண்களின் முன்புறம் வரையப்பட்டுள்ள கைகள். இவ்வாறு கைகளை வைத்து வழிபடுவது அல்லது நினைவேந்தல் செய்வதற்கு சங்கல்பம் செய்வது என்று பொருள். அதாவது தமது முன்னோரின் நினைவில் முழுமையாக கலந்து விடுவது என்று பொருள். அப்போது கும்பிடும் வழக்கம் தொடங்கவில்லை. ராவணீய கும்பகர்ணனுக்கு பிறகே கைகூப்பி கும்பிடும் வழமை வந்தது. இதை ராவணீய ஆய்வின் போது விரிவாக பார்ப்போம். அங்குள்ள அனைத்து கோயில்களிலும் இந்த டீ வடிவ கற்றூண்கள் தென்கிழக்கு திசையையே நோக்கியுள்ளன. அந்த கோயில் அமைந்திருக்கும் இடத்திலிருந்து தென்கிழக்கு திசை என்பது நமது குமரிக்கண்டத்தையே குறிக்கிறது. எனவே குமரிக்கண்டத்தில்தான் நீரூழி நடந்தது என்பதற்கு கோபெக்லி தெப்பேயின் கோயிலின் கற்றூண்கள் சான்று பகர்கின்றன. இவற்றையெல்லாம் மிக தெளிவாகவும் விரிவாகவும் ஆரிஜின் ஆஃப் டெம்பிள் என்ற ஆங்கில விடயத்தில் 4 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியுள்ளேன். அராரட் மலையில் உள்ள கப்பல் கல்மரமும் தோராயமாக வடக்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளதும் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி அந்த கப்பல் நகர்ந்து சென்றது என்பதையும் அதனால் நீரூழி ஏற்பட்டது தென்னாடான குமரிக்கண்டமே என்பதையும் நிறுவுகிறது. நோவாவின் கப்பலை கொண்டே அந்த மலைக்கும் பெயர் வந்தது. ஆர் பிளஸ் ஆர்த்து, ஆர்த்து, அராரட்டு, அராரட். ஆர் என்றால் மேலே அல்லது உயரே என்று பொருள். ஆர்த்து என்றால் பொறுத்து என்று பொருள். மலையின் மேலே பொருத்தப்பட்ட கப்பல் என்ற பொருளிலேயே அராரட் மலையின் பெயரும் நோவாவின் கப்பலால் பெயர் பெற்றது.
இஸ்லாமியரின் மரபுவழி செய்திகளின்படி அந்த மலைக்கு அல் ஜுடி தக் என்ற பெயர் வழங்குகிறது. இந்த பெயர் குடிதங்கு என்ற தமிழ்ச்சொல்லின் திரிபே. குடிதங்கு, சுடிதங், ஜுடிதக், அல் ஜுடிதக் ஆக நீரூழி சார்ந்த அனைத்து சொற்களும் தமிழ்ச்சொல்லாகவே உள்ளன. நோவாய் என்ற பெயரும் நாவாய்க்காரன் என்ற சொல்லின் திரிபே. எனவே நீரூழியில் அழிந்த குமரிக்கண்ட கோட்பாடு என்பது பிலிப்ஸ் கிளேட்டரால் உண்டானது என்பது தமிழ் பகை சொல்லும் கட்டுக்கதை. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இது மேற்குலகத்தில் தென்னாடு என்ற சொல்லின் மறுவாக அட்லாண்டிஸ் என்று அழைக்கப்பட்டது. தமிழக தமிழர்களால் இதுவே குமரிக்கண்டம் என்று அழைக்கப்பட்டது. இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கந்தபுராணம் வழியாக மக்கள் அறிந்த செய்தி. குடியா மூழ்கிவிட்டது என்ற மரபு வழி சொல்லாடலும், நீரில் கண்டம், நெருப்பில் கண்டம் போன்ற சொல்லாடல்களும் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கி அழிந்தது என்பதை நிறுவுகின்றன. யூதர்களுக்கு இது நோவாவின் காலத்திலிருந்தே தெரிந்திருந்தது. பிறகு ஒரு வாய்ப்பில் நோவாவின் கப்பல் எவ்வாறு அரரட் மலையில் தங்க நேர்ந்தது என்பதற்கான விஞ்ஞான ரீதியான செயல் மாதிரியை வெளியிடுவேன். முடிவாக தெலுங்கர்களுக்கு ஒரு செய்தியோடு இந்த விடயத்தை நிறைவு செய்கிறேன். குமரியின் அழிவில் இலங்கையிலும் தமிழகத்திலும் குடியேறிய தமிழர்களும் உண்டுதான். முருகனே அப்படி குடியேறியவர்தான். ஆனால் குமரிக்கண்டம் அழிந்தபோது இலங்கையில் நாகர்களும் எக்கர்கள் எனப்பட்ட பறையர்களும் குறவர்களும் பூர்வீக குடிகளாக வாழ்ந்தனர். அதேபோல தமிழகத்தின் சேரர்களான பறையர் குறவர் குடிகளும் பிற்காலத்தில் அவர்களின் வம்சாவளிகளான தரைவாழ் ஆயர்களும் கோணார்களும் தமிழகத்தின் பூர்வீக குடிகள் என்று அறிவீர். அதோடு குமரி அழிவில் எம் மண்ணில் குடியேறியவர்களும் தமிழர்களே என்று அறிவீர். அப்போது எங்களுக்குள் ஏற்பட்ட சண்டைகள் சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட சண்டைகளே. அவை இன அழிப்பு சண்டைகளாக இல்லை. ஆனால் வேற்றுமொழி இனத்தவரான நீங்கள் தமிழ் இனத்தை திட்டமிட்டு அழித்து கொண்டுள்ளீர்கள் என்பதுதான் இன்றுள்ள சிக்கல்.